And half the people who are educated, all of our country, Modi sir, Solomon, Putin, any politician who says they have to come back. நம்மூரில் வந்து எப்போ ப்ரோக்ரெஸ் எப்போ இது எல்லாம் அவங்க போயிடுவாங்க. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ், நாலேஜ் இஸ் டூ மச். இத்தனை நாலேஜ் வச்சு கடைசியில் எனி கீதா, பகவத்கீதா ஆர் பைபிள் ஆர் எதை எடுத்தாலும் ஒன் திங் தான் சொல்கிறோம், நம்ம ஒரு ரீசனுக்காக எங்களுக்கு மனுஷ ஜென்மம் எடுத்து பார்ப்போம், அதே ரீசனில் நம்ம டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எட்டு போவாங்க. ஸோ இந்த சைக்கிள் அது ஃபுல்லாக அவங்க போகிறதுக்கு ஆகணும்னா வாட் இஸ், வாட் ஆர் வி சப்போஸ் டு, சும்மா படித்த நாலேஜ் எல்லாம் இங்கேயே விட்டுட்டு போகணும். பட் வெரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே அது வந்து சோலோட மேலே போகும். தட் இஸ் அ ஃபேக்ட், எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு பர்த் எடுத்தாலும் ஒரு குழந்தை திடீர்னு நாலு வயசுக்கே வயலின் வாசிக்கிறது எங்கேருந்து வந்தது? புனர்ஜன்மத்திலே அது அந்த ஜென்மத்திலேருந்து அதுக்கு வந்திருக்கு, அதனால நாலு வயசுலேருந்து பாடணும். ஆறு வயசுக்கு ராகம் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுது, தட் மீன்ஸ் எங்கேன்னு வந்தது? அதெல்லாம் நாலேஜ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ். புனர்ஜென்மம் இது கேரி பண்ணிடுறது. வேற புக் நாலேஜ் நான் 100 மார்க்ஸ் வாங்கலாம், ஐ வில் நாட் பிரிங் இட் பேக் வித் மீ, ஹியூமனிட்டி இல்லை. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் ஐ கேன் கோ ஆன், டைம் இருந்தா. தனிப்பட்ட பெரிய வித்தியாசம் என்னென்ன திறமைகள் என்ன தெளிவா சொல்லுது? இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் உட்கார்ந்து வந்துடலாம். நான் வந்து மற்ற குழந்தைகள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நான் வெளியில் வைத்து மாப்பிள்ளைகளெல்லாம் கூட வர்றாங்க, இன்னும் ஒரு 10 பேர் வர தயாராக இருக்காங்க. அவங்ககிட்ட நான் போய் சொல்லணும் தான், மற்ற பள்ளிக்கூடத்தை விட இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறத நீங்கள் உங்களால் தெளிவாக புரிய முடியும் சொல்கிறீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கணும்னா எல்லாமே பசங்களை வந்து ஸ்கேல் வச்சு அடித்து சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. இது வந்து ஸ்டோரி வழியாக, இப்போ நான் ஏபிசிடி சொல்லி கொடுக்குறேன்னா கூட அதை ஒரு கதையை சொல்கிறேன், நல்லா அந்த கதையை சொல்லிவிட்டு அந்த கதையை அழகாக பொம்மை போடுவோம் பார்க்குறதுக்கு. ஏன்னா சின்ன பசங்களுக்கு வார்த்தையில் சொன்னால் புரியாது. நாலு நான் வந்து 10 நிமிஷம் பேசினா 2 நிமிஷம்தான் அதுக்கு மண்டே தெரியும், பாக்கெல்லாம் அப்படியே போயிடும். பெரிய வாழ்க்கை அப்படிதான். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை இமேஜஸ்ன்னு சொல்கிறது. இப்போ கண்ணம் முடிந்து பட்டாம்பூச்சி அப்படின்னு